நான்காவது பாடலுக்குரிய விளக்கம் தான் பார்க்க போகிறோம். மாடசாமி உமா அவர்களுக்காக இந்த பதிவு. பாடியவர் இடைக்காடனார். முல்லைத்திணையில் அமைந்திருக்கக்கூடிய பாடல். துறை வந்து வினை முற்றிய தலைமகன் தேர்ப்பாகருக்கு சொல்லியதாக, தன் நெஞ்சிற்கும் சொல்லியதுமாக அமைந்திருக்கக்கூடிய பாடல். ஒன்றும் இல்லை, வேலையை முடிச்சுட்டு தலைவன் வந்து தன்னுடைய வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. அப்படி வீட்டுக்கு போகும்போது தன்னுடைய தலைவி எந்த நிலத்தில் இருக்காங்க, முல்லை நிலத்தில் இருக்கிறாங்க. அந்த முல்லை நிலம் எப்படிப்பட்டதாக இருக்குது, அந்த காட்டின் இடத்தை தேரை செலுத்து என்று சொல்லக்கூடியதாக, தேர்ப்பாகருக்கு சொல்லியதாகவும், தன் நெஞ்சிற்கு சொல்லியதாகவும், தலைவன் தலைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி நினைக்கும் போது, ஒருவரை பற்றி ஒருவர் நினைக்கும் பொழுது தன் மனசுக்குள்ளே பேசிப்பாங்கல்ல, அதை தான் தன் நெஞ்சிற்கு சொல்லியதுமாக அமைந்திருக்கக்கூடிய பாடல். இப்போ அந்த முல்லை நிலத்தினுடைய அமைப்பு எப்படிப்பட்டதாக இருக்குது, அங்கே என்ன நடக்குது, அப்படிப்பட்ட இடத்துக்கு நம்ம போகணுங்கிறத தேர்ப்பாகத்தை எப்படி சொல்கிறாங்கங்கிறத பார்க்கலாம். முதல்ல பாடல் வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் பொருள் என்னங்கிறத சொல்கிறேன். சிறியிலை நெல்லி காய் கண்டன்ன, குருவிழி கண்ண கூரளம் குறுமுயல், முடந்தை வரகின் வீங்கு பீழ் அருந்துபு, குடந்தையம் செவ்விய கோட்பவர் ஒடுங்கி, இன்துயில் எழுந்து துணையோடு போகி, முன்றில் சிறுநீரை நீர் கண்டு உண்ணும், புன்புலம் தழிய பொறைமுதர் சிறுகுடி, திணைக்கள் உண்ட தெரிக்கோள் மறவர், விதைத்த வில்லர் வேட்டம் போகி, முல்லை படப்பையும் புல்வாய்க்கெண்டும், காமர் புறவினதுவே காமம் நம்மினும், தான் தலை மயங்கிய அம்மா அறிவை உறைவின் ஊரே என்று சொல்கிறாங்க. சரி, சிறியிலை நெல்லிக்காய் கண்டன்ன என்ன பொருள், சிறிய இலைகளை உடைய நெல்லிக்காயை கண்டார் போன்ற, குருவிழி கண்ண குருவிழி பொருந்திய கண்களையும், கூரளம் குறுமுயல், கூறல் அப்படின்னா கூந்தல் என்பது பொருள். இதை வந்து நூல்களில் பார்த்தீங்கன்னா கூர்மையான கூந்தலை உடைய அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆக கூர்மையான கூந்தலை உடைய, அம் என்றால் அழகு, அழகிய குறுமுயலானது, முடந்தை வரகின் வீங்கு பீழ் அருந்துபு, முடந்தை என்றால் வளைந்திருக்கக்கூடிய, வளைந்து கிடக்கக்கூடிய வரகு இருக்கு இல்லையா, அந்த வரகினது, வரகின் வீங்கு பீழ், வீங்கு என்றால் பருத்திருக்கக்கூடியது என்பது பொருள், பீழ் என்றால் பொதிக்கதிர் இல்லைனா இளங்கதிர் என்றும் பொருள் கொள்ளலாம். ஆக பருத்த அந்த இளம் கதிரினை, அருந்துபு என்றால் தின்று என்பது பொருள், அந்த தின்றுவிட்டு, குடந்தையம் செவிய கோட்பவர் ஒடுங்கி, குடந்தை என்றால் வளைந்திருக்கக்கூடியது, அம் என்றால் அழகு, செவிய என்றால் உள்ளே உள்ளடக்கிய கூடி, உள்ளடக்கி இருக்கக்கூடிய என்ற பொருளில், செவி என்றால் கொள்ளுகை, கேட்கும் திறனையும் செவின்னு சொல்லுவாங்க, காதையும் சொல்லலாம். ஆக இங்கே என்ன பொருள் வந்திருக்குன்னா, செவிய என்றால் உள்ளடங்கியதாக இருக்கக்கூடிய, கோள் என்றால் காய் குலைன்னு அர்த்தம், அப்போ காய்களை சொல்கிறாங்க, பவர் என்றால் அந்த கொடிகளை வந்து பவர்னு சொல்லுவாங்க, ஒடுங்கி என்றால் உள்ளே போய் ஒடுங்கி இருக்கிறது. ஆக குடந்தையம் செவிய கோட்பவர் ஒடுங்கி, வளைந்திருக்கக்கூடிய அழகிய உள்ளடங்கியதாக இருக்கக்கூடிய காய்களை உடைய கொடிகளுக்குள்ளே ஒடுங்கி, இன்துயில் எழுந்து துணையோடு போகி, ஆக உள்ள போயிட்டு அந்த காய்கள் இருக்கக்கூடிய அந்த கொடி இருக்கு பார்த்தீங்களா, அந்த கொடிகளுக்குள்ள போய் நல்லா படுத்து இனிமையான ஒரு தூக்கம் தூங்கிவிட்டு எழுந்து கடைசியாக வீட்டுக்கு போகுது. அங்கே வீட்டுக்கு போனதை என்ன பண்ணுறதுன்னா, துணையோடு போகி, வீட்டில் இருக்கக்கூடிய தன்னுடைய துணையோடு சென்று, முன்றில் அப்படின்னா வீட்டு முற்றம் இருக்கும் இல்லையா, அந்த அதை தான் வந்து முன்றில்னு சொல்லுவாங்க. வீட்டு முற்றத்தில் இருக்கக்கூடிய சிறுநிறை நீர்கண்டு, சிறு அப்படின்னா சிறிய, நிறை என்றால் சால் என்பது பொருள், சால்னா நீர் நிரப்பி வைக்கக்கூடிய ஒரு பானை, அதில் இருக்கக்கூடிய நீரினை கண்டு அருந்தும், தன் துணையோடு சென்று அருந்துமா, புன்புலம் தழிய பொறைமுதர் சிறுகுடி, புன்புலம் என்றால் முல்லை நிலம் என்பது பொருள், தழிய என்றால் தழுவிய இல்லை உள்ளடக்கிய என்றும் பொருள் கொள்ளலாம். ஆக முல்லை நிலமானது நிலத்தில் உள்ளடங்கி இருக்கக்கூடிய அந்த பொறைமுதர் சிறுகுடி, பொறை என்றால் சிறு குன்று என்பது பொருள், முதல் என்றால் அடிப்பகுதி என்று இங்கு பொருள். ஆக புன்புலம் முல்லை நிலமானது முல்லை நிலம் வந்து உள்ளடக்கி இருக்கக்கூடிய அந்த குன்று, சிறு குன்றினுடைய அடிப்பகுதியிலே, சிறு குடி, சிறு சிறு குடிகளாக இருக்கக்கூடிய அந்த ஊரினிடத்தே, திணைக்கள் உண்ட தெரிக்கோள் மறவர், திணைக்கள் அப்படின்னு சொல்லும்போது திணையிலிருந்து வடிக்கப்பட்ட அந்த கள் இருக்கு இல்லையா, அதனை உண்ட, நானினை தெரித்து கட்டிய அந்த அம்பினை உடைய மறவர்கள், கோல் என்றால் அம்பு என்பது பொருள், ஆக நானினை தெரித்து கட்டிய அந்த அம்பு இருக்கு பார்த்தீங்களா, அந்த அம்பினை உடைய மறவர், விதைத்த வில்லர், விதைத்த என்றால் செலுத்தக்கூடிய வில்லினை உடையவராக, அம்பினை கட்டி இழுத்து செலுத்துவாங்க இல்லையா, அப்படிப்பட்ட அம்பினை
விதைத்தல் அப்படின்னா செலுத்துதல் என்று பொருள். அதை எதை செலுத்துவாங்க? வில்ல வந்து நாணை கட்டிட்டு அம்பு இழுத்து வில்லில் இருந்து நம்ம செலுத்தும் பொழுது அந்த அம்பு தான் செலுத்துவாங்க. ஆக செலுத்தக்கூடிய வில்லினை உடையவராகிய அந்த மறவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, வேட்டம் போகி என்றால் வேட்டையாடி, முல்லை படப்பையும், படப்பை என்றால் தோட்டம் என்பது பொருள். ஆக அந்த முல்லை தோட்டம் இருக்கு இல்லையா, அந்த தோட்டத்துக்கு போயிட்டு வேட்டையாடிட்டு எதை வேட்டையாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புல்வாய். புல்வாய் என்றால் மான். அப்போ மானை வந்து வேட்டையாடி, கெண்டும் என்றால் அறுத்து திங்கிறதுன்றதுக்கு கெண்டும் என்பது பொருள். ஆக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வில்லினை உடைய மறவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நாணை நல்லா இழுத்து கட்டிவிட்டு அம்பை இழுத்து செலுத்தி மானின் மேலே விட்டு அந்த மானை கொண்டு வந்து அறுத்து முல்லை தோட்டத்து பக்கம் வச்சு சாப்பிட்றாங்களாம். அப்படிப்பட்ட காமர் புறவி புறவினதுவே, புறவின்னா காடு என்பது பொருள், காமர்னா அழகு, அழகிய காட்டின் கண்ணதுவே, நீ வந்து தேரை வந்து செலுத்துவாயாக என்று தேர்ப்பாகருக்கு சொல்லக்கூடியதாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. அப்படி சரி, நீங்கள் அந்த காட்டு முல்லை காட்டின் இடத்தை செலுத்த சொல்லிட்டாங்க. அந்த தலைவி எப்படிப்பட்டவளாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமம் நம்மினும் தான் தலை மயங்கிய, இப்படிப்பட்ட அந்த காடு யார் யார் உறைந்திருக்கிறார்கள், யார் அந்த இடத்துல வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தலைவி தான் வாழுறாங்க. காமம்னா அன்பு என்பது பொருள். நம்மினும் தான் தலை மயங்கிய என்று சொல்லணும்னா, தலைவன் சொல்லும்பொழுது என்ன சொல்வார், நம்மினும் என்றால் தன்னை விட மிக்க மயக்கம் உடையவளாகி, அன்பில் மிக்க மயக்கம் உடையவளாகிய அம்மா அறிவை, அம் என்றால் அழகு, மா என்றால் நிறம் என்பது பொருள். ஆக அழகிய நிறத்தினை உடைய அறிவை என்றால் 20 வயதிலிருந்து 25 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய பெண்களை வந்து அறிவைன்னு சொல்லுவாங்க. ஆக அந்த தலைவியானவள் எப்படிப்பட்டவளாக இருக்கா அப்படிங்கிறத அறிவை, அவ என்ன வயசில் இருக்காங்கங்கிறதையும் சொல்லிடுறாங்க. அறிவை என்பது இங்கே தலைவியை குறிக்கக்கூடியது. ஆக அழகிய நிறத்தினை உடைய தலைவியானவள் உரைகின்ற ஊர் அதுவே, அந்த ஊரின் கண்ணி நீ தேரை செலுத்துவாயாக என்று சொல்றாங்க. அப்ப இது மனசுக்குள்ள என்ன சொல்லிக்கிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முயல் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப சிறிய இது எல்லாத்தையும் அந்த ஒரு பொருளோடு சேர்த்து சொல்லிடுறேன். அந்த பாடலை பார்த்துட்டே வாங்க, அதில் ஒவ்வொன்றுத்துக்கும் நான் பொருள் சொல்லியிருப்பேன். இப்போ நான் பொருளை மட்டும் சொல்கிறேன், நீங்கள் பாடலை பார்த்துட்டு வந்தீங்கன்னா அர்த்தம் தெளிவாக புரியும். சிறிய இலைகளை கொண்ட நெல்லிக்காயை பார்த்தா எப்படி இருக்குமோ அதுபோல் குறுகிய விழிகள் பொருந்தி இருக்கக்கூடிய கண்களையும், கூந்தல் அழகியதாக இருக்க கூர்மையான கூந்தலை உடைய அழகிய அந்த குறுமுயலானது, வளைந்திருக்கக்கூடிய வரகினது பருத்த பொதி கதிர் இல்லைனா இளங்கதிர்களை தின்று, குடந்தை அதை வளைந்திருக்கக்கூடிய அழகிய உள்ளடங்கி இருக்கக்கூடிய அந்த காய்களை கொண்ட கொடிகளுக்குள்ளே ஒடுங்கி, நல்ல இனிமையான தூக்கம் தூங்கி எழுந்து துணையோடு போகி, வீட்டில் இருக்கக்கூடிய தன்னுடைய துணையோடு சென்று, முன்றில் சிறுநீரை நீர் கண்டு உண்ணும், முற்றத்தில் இருக்கக்கூடிய சிறிய சால்களில் நிரம்பி இருக்கக்கூடிய அந்த நீரினை தன் துணையோடு சேர்ந்து பருகும், முல்லை நிலம் தழுவி இருக்கக்கூடிய சிறு குன்றின் அடிப்பகுதியில் சிறு சிறு ஊர்கள் இடத்தே இருக்கக்கூடிய அந்த குடிகளை உடைய அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மறவர் என்ன பண்ணுறாங்கன்னா, திணைக்கள் உண்ட அந்த ஊரின் இடத்தே, திணையிலிருந்து வடிக்கப்பட்ட கல்லினை உண்ட நாணினை தெரித்து கட்டிய அம்பினை உடைய மறவர்கள் விரைவாக செலுத்தக்கூடிய அந்த வில்லினை உடையவராகி வேட்டையாடி, முல்லை தோட்டத்தின் இடத்தே மானினை அறுத்து தின்று இருக்கக்கூடிய இந்த செயல்கள் நிகழக்கூடிய அழகிய காட்டின் கண்ணதுவே, நீ தேரினை செலுத்துவாயாக. தன்னுடைய தலைவி எப்படிப்பட்டவளாக இருக்கா, அன்பு தன்னை விட மிக்க மயக்கம் உடையவளாகிய அழகிய நிறத்தினை உடைய நம் தலைவியானவள் உரைகின்ற அந்த ஊரின் கண்ணே தான் இந்த இந்த ஊர் தான் வந்து பார்த்திங்கன்னா முல்லை நிலம், இந்த இடத்துக்கு நீ செலுத்து. ஆக மான் வந்து என்ன பண்ணு, முயல் வந்து என்ன பொறுத்தவர்களுக்கா, முயல் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, எது என்னதான் வீட்டில் வச்சு வளர்க்கக்கூடிய ஒரு முயலாக இருந்தாலும், வீட்டில் வளர்க்கக்கூடிய முயலை பற்றி தான் அதில் சொல்கிறாங்க, வீட்டில் வளர்க்கக்கூடிய முயலாக இருந்தாலும் அது வெளியில் போயிட்டு அந்த வரகை வந்து வரகினுடைய திணை கதிரை வந்து பொதி கதிரை வந்து சாப்பிடுது. சாப்பிட்டுட்டு வெளியில் போய் என்ன தான் சாப்பிட்டுட்டு வந்தாலும் கூட அதுக்கு திருப்தி அளிக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு போயிட்டு தன் துணையோடு கொஞ்சம் நீர் அருந்தினாலும் சேர்ந்து அந்த நீரை பருகக்கூடிய கூடியதில் கிடைக்கக்கூடிய ஒரு இன்பம் வந்து வேறு எதுலேயும் இல்லை. அதுபோல் அந்த அது வேலை முடிஞ்சிட்டு எப்படி தன்னோட துணையோடு வந்து கொஞ்சோண்டு நீர் இருந்ததோ அதுபோல் நான் வந்து என்னுடைய வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு தன் தலைவியை பார்த்து சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு மகிழ்வான தருணம் வேறு எதுலேயும் இல்லை என்று தன்னுடைய மனதிற்கும் சொல்லக்கூடியதாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. நிச்சயம் இதற்குரிய பொருள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. திருச்சிற்றம்பலம்.